நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு ஒரு பிரீமியம் வீடியோ நேயருடைய ஒரு முக்கியமான கமெண்ட்டிற்கான விளக்கத்தை தற்போது பார்க்கலாம். இந்த கேள்வியும் வந்து உங்களுடைய எல்லோருடைய மனசுலையும் இருக்கும். இந்த சுபத்துவம் பாபத்துவம் வரிசையில் சென்ற ஒரு உயர்நிலை ஜோதிட வகுப்பில் அமாவாசை சந்திரனை நான் வந்து சனிக்கு நிகரான அல்லது சனியை விட மேம்பட்ட ஒரு பாவராக சொன்னேன். இந்த சுபத்துவ பாவத்துவ அமைப்பில் உள்ள நிறைய சூட்சும விளக்கங்களை நினச்சி கேட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. இந்த அமைப்புகளில் நம்முடைய சுபத்துவ சூட்சும கோட்பாட்டின்படி ஒரு அஸ்ட்ரோவிஷன் உயர்நிலை வகுப்பில் வந்து போர்டில் கூட எழுதி போடும்போது உயர்நிலை சுபகிரகம் பௌர்ணமி சந்திரன், அதனை அடுத்து குரு அப்படின்னு போட்டேன். அதையும் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் தன்னுடைய உயர்நிலை சுபத்துவத்தை குரு அடைவார் கடகத்தில். 12 வருடங்களுக்கு ஒரு முறை தன்னுடைய உயர்நிலை சுபத்துவத்தை குரு கடகத்தில் உச்சம் என்கின்ற அளவில் அடைவார். அப்போது அவர் உச்சமாக இருக்கும் பொழுது மிக அதிகமான ஒளித்திறனை அடைவார். அதே நேரத்தில் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை, அதாவது ஒரு மாதத்திற்கு ஒரு முறை சந்திரன் தன்னுடைய ஒளி உச்ச நிலையை அடைவார். நமக்கு அருகில் இருக்கின்ற சந்திரன் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை, அதுவும் 15 நாள்லேருந்து அப்படியே வளர்ந்து 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 அந்த ஒரு மாதத்திற்கு ஒரு முறை உச்சநிலை அடைகிறதுனால சுபத்துவ தத்துவத்தில் குருவை விட அதிகமாக பார்க்கப்பட வேண்டியது பௌர்ணமி சந்திரன், வளர்பிறை சந்திரனுடைய ஒளிநிலை தான் பார்க்கணும். நீங்கள் அப்படி பார்த்தா தான் வந்து உங்கள் ஜாதகத்தில் ஒரு நல்ல பலனை, துல்லியமான பலனை நீங்கள் எடுக்க முடியும். இப்போது பாபத்துவ அமைப்பில் வந்து அதே சந்திரனுடைய தேய்பிறை சந்திரன் அமாவாசை சந்திரனுடைய பாபத்துவ அமைப்பில் சில விளக்கங்களை, சில முக்கியமான கேள்விகளை தனஞ்சய ராஜன் கேட்டிருக்கிறார். தனஞ்சயராஜன் என்ன கேட்குறீங்க? மதிப்பிற்குரிய குருஜி ஐயா அவர்களுக்கு வணக்கம். கிரகங்களின் பாபத்துவ வரிசையில் சனிக்கு அடுத்து அமாவாசை சந்திரனை கூறினீர்கள். சனிக்கு முன்னாடின்னு கூட சொல்லலாம், சனிக்கு அடுத்துன்றதை சனிக்கு முன்னாடி அப்படின்றத கூட சொல்லலாம். சனிக்கு அடுத்து அமாவாசை சந்திரனின் பார்வையை சொன்னீங்க. 1, அமாவாசை சந்திரனின் பார்வைக்கு பலம் உள்ளதா? உள்ளது என்றால் சனியின் பார்வைக்கும் அமாவாசை சந்திரனின் பார்வைக்கும் என்ன வேறுபாடு? அருமையான கேள்வி, மிகவும் அருமையான ஒரு கேள்வி. அதாவது அமாவாசை சந்திரனுக்கு பார்வை இருக்கா, பார்வை பலம் இருக்கிறதா? அப்படி இருக்குதுன்னா சனிக்கும் அதுக்கும் என்ன? 3வது கேள்வி, உச்சம் அல்லது ஆட்சி பெற்ற சூரியன் ராகுவுடன் 8 டிகிரிக்குள் இணைந்தால் தன் பலத்தை முழுவதும் இழப்பாரா? சரி, சூட்சும அவள் பாபக்கிரகங்களான சனி சேவைக்கு மட்டும்தான் பார்க்கணும்னு சொன்னீங்களே, சூரியனும் அரை சுவர் அரை பாபர் தானே? முக்கால் பாபரான செவ்வாய்க்கு சூட்சும அவள் இருக்கும்போது சூரியனுக்கு ஏன் இருப்பது இல்லை? மிக முக்கியமான கேள்வி. இந்த 3 கேள்விக்குமே பதில் கொடுத்துறேன். பாபகிரகங்கள் சனி செவ்வாய்க்கு மட்டும்தான் அப்படின்றத அழுத்தி சொல்லுகிறேன். பாபகிரகங்களுக்கான சூட்சுமவள் அப்போ ஏன் சூரியனுக்கு நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்றத நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா சூரியனும் அரைப்பாவர் தானே, முழு பாவர் இல்லையே. சரி, இப்போ முதல் கேள்விக்கு பார்த்துருவோம். அமாவாசை சந்திரனின் பார்வைக்கு பலம் இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. அதே அமாவாசை சந்திரன் குரு சுக்கர தொடர்போடு இருந்து, அதாவது குருவின் பார்வை குருவின் இணைவோடு இருந்து அவர் அந்த அமாவாசை தோஷம் என்று சொல்லப்படக்கூடிய ஒளி இழந்த நிலைமையில் இருக்கும் போது பார்க்கும்போது அவர் நிச்சயமாக பார்ப்பார். இதில் உள்ள ஒரு நுணுக்கம் என்ன தெரியுமா? அவர் அங்கே அமாவாசை சந்திரன் சுக்கரனோடு குருவோடு இணைந்திருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் கூட இல்லை. அதாவது அமாவாசை சந்திரனை வந்து நிச்சயமாக சுக்கரனால் பார்க்க முடியாது, இணைய முடியும். அமாவாசை சந்திரனை சுக்கரனால் இணைய முடியாது, பார்க்க முடியும். அமாவாசை சந்திரனை சுக்கரனால் பார்க்க முடியாது, இணைய முடியும். ஏன்னா சூரியனோடு எப்போதும் நெருங்கி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய சுக்கரன் சூரியனோடு இணையும் நேரத்தில் வந்து அவர் எதிரே இருக்க முடியாது. அதனால சுக்கரனுக்கு அந்த அமைப்பை சொல்லலைன்னா குரு இப்போ ஏன் இதை சொல்ல வரேன்னா, எந்த நிலையில் சந்திரனுக்கு பார்வை இருக்கும்? இதெல்லாம் ரொம்ப மைனூட்டான விஷயம், புரியுதா பாருங்க. இதை வந்து இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே அழகாக வந்து அந்த சுபத்துவம் அதனை எடுத்து பார்வையை பலத்தில் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அதாவது முழுக்க அமாவாசை சந்திரனுக்கு பார்வை இல்லை, ஆயினும் குருவின் பார்வையை வாங்கி பார்க்கின்ற சந்திரனுக்கு பார்வை பலம் உண்டு. அதாவது இந்த அமாவாசை சந்திரன், அதாவது ஒரு இடத்துல 5 சேர்ந்திருக்கிறார்கள் வச்சுக்கோங்க, சிம்மத்திலே சேர்ந்திருக்கிறாங்க.
அமாவாசை சந்திரன் இப்போ வந்து ஆவணி அமாவாசைன்னு வச்சுக்குவோம். ஆவணி அமாவாசை என்று அந்த சந்திரன் சூரியனும் சந்திரனும் சிம்மத்தில் இணைந்திருப்பார்கள். அப்போ அது அமாவாசை சந்திரன் ஆகிறது. அந்த அமாவாசை சந்திரனை தனுசிலிருந்து இவர் பார்க்கிறார், சூரியனையும் பார்க்கிறார், சந்திரனையும் பார்க்கிறார். இப்போது இங்கே சூரியனின் பார்வையும் சுபத்துவமாகும், சந்திரனின் பார்வையும் சுபத்துவமாகும். சந்திரனுக்கு இங்கே பார்வை இருக்கிறது தான் உண்மை. இந்த இடத்துல சந்திரனுக்கு நல்ல பார்வை இருக்கிறது. மற்றபடி சுபத்துவம் அடையாத சந்திரனுக்கு பார்வை இல்லை, பார்வையே இல்லை. ஆயினும் சந்திரனின் பார்வை சனியைப் போல சர்வநாசம் இல்லை, கெடுக்காது. தாயின் பார்வை, தாய் வந்து பார்க்கவில்லையே தவிர சனி வந்து ஒரு மகா கொடிய கிரகம், சந்திரன் வந்து இருள், அதாவது ஒளியற்ற கிரகம், ஒளியற்ற கிரகம், ஒளி குறைந்த கிரகம், ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுங்க. சனி வந்து முழுக்க முழுக்க பாப கதிர்களால் நிரம்பிய ஒளியற்ற கிரகம், சந்திரன் அப்படி அல்ல, ஒளியை இழந்து கொண்டே போய் ஒரு நாள் ஒளியை தர போகின்ற ஒரு கிரகம். ஒளி குறைகிறார், ஒளி அதிகமாக, ஒளி குறைகிறார், ஒளி அதிகமாகிறார். இதனால தான் வந்து அவரை வந்து நம்ம தேய்பிரை சந்திரன் பாபகிரகம் சொல்றோம். ஒரு நாள் அவர் வளரபிரை சந்திரனாக ஆக போகிறார், போய்கொண்டிருக்கிறார். இதுதான் அமைப்பு. இரண்டாவது, சனியின் பார்வை சர்வநாசம், சந்திரனின் பார்வை எந்த இடத்துலையும் கெடுக்காது. அதே நேரத்தில் பலன்களை தரார். சந்திரனுடைய இணைவு, தேய்பிரை சந்திரனுடைய இணைவு பாபத்துவமே தவிர தேய்பிரை சந்திரனின் பார்வை பாபத்துவம் அல்ல. அதே நேரத்தில் சனியின் இணைவும் பாபத்துவம், சந்திரனின் சனியின் பார்வையும் பாபத்துவம். இந்த பார்வை பலத்தில் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டீங்க, இதை எங்கேயாவது ஒரு இடத்துல விளக்கி இருக்கணும்னா நான் உயர்நிலை வகுப்பில் கூட விளக்கலை. அதாவது சந்திரனின் தேய்பிரை அமாவாசையை மிக நெருங்கிய சந்திரனின் இணைவு கண்டிப்பாக பாபத்துவம். ஒரு இடத்துல வந்து புதன் வந்து சூரியன் சந்திரன் சனி, சூரியன் சந்திரன் சனி கூட ஒரு கிரகம் இணைஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க. சூரியன் சந்திரன் சனி இங்கே மூன்று பாவர்கள் வந்துடுறாங்க, அது அமாவாசை அமைப்புன்னு வச்சுருங்க. இப்போ அமாவாசை விலகி 6 மணி நேரம் இருந்தால் கூட அப்படி ஒன்றும் பெரிய ஒளி அமைப்பில் அவர் இருக்க மாட்டார். பிரதமையாக இருந்தால் கூட பெரிய ஒளியாளின் அமைப்பில் இருக்க மாட்டார். ஒரு இடத்தில் 4 கிரகங்கள் இருக்கின்றன, 4 கிரகங்கள் இருக்கின்ற நிலைமையில் அங்கே 4வதாக புதனை வச்சுக்கோ, சூரியன் சந்திரன் சனி புதன் இந்த ஒரு இடத்துல இவர்கள் இருக்கும்போது இங்கே 3 பாவக்கிரகங்களின் ஒட்டுமொத்த தாக்குதலில் புதன் வந்து கெட்டுப்படுவார், அடிபட்டு போடுவார், பலவீனமாயிடுவார். அவர் வந்து சந்திரனின் இருள் சந்திரனின் இணைவிலும் அங்கே வந்து நீங்கள் டிகிரியை பார்த்தணும், சனி கூட எத்தனை டிகிரியில் இருக்கிறார், அமாவாசை சந்திரன் கூட எத்தனை டிகிரியில் இருக்கிறார், சூரியன் கூட எத்தனை டிகிரியில் இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து நிச்சயமாக இந்த இடத்தில் புதன் கடுமையான பாபத்துவத்தை தருவார். ஆகவே சந்திரன் தேய்பிரை சந்திரன் அமாவாசையை எத்தனைக்கெத்தனை நெருங்கி கொண்டிருக்கின்றாரோ அத்தனைக்கத்தனை அவர் பாபத்துவத்தை ஒரு கிரகத்திற்கும், தானும் பாவராகி இருக்கின்ற நிலைமையில் ஒரு கிரகத்திற்கும் மிகப்பெரிய பாவத்தன்மைகளை அமாவாசையை நெருங்கி கொண்டிருக்கும் சந்திரன் செய்வார். இதே சூரியன் சந்திரன் சனி ஒரு இடத்திலிருந்து அந்த எதிர் பாவகத்தை பார்க்கும்போது இந்த அமைப்பில் சனியின் பார்வை அதிகமான கொடுமையான தீமைகளை செய்யும். சனியின் பார்வையும் இணைவும் அதிகமான தீமையை செய்யும். பாவத்துவத்தில் இருக்கிற மிகப்பெரிய சூட்சமம், இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அனுபவம் வர வர உங்களுக்கும் அந்த அமைப்பு, சுபத்துவ பாவத்துவ தத்துவத்தின் அமைப்பு வந்து உங்களுக்கும் புரிஞ்சிடும். அதாவது இங்கே மறுபடியும் வந்து அமாவாசை சந்திரனாவே ஆவணி அமாவாசைக்கே வந்துடும். ஆவணி அமாவாசை என்றே அதாவது சூரியன் சந்திரன் சனி புதன் ஆகியோர் 4 பேரும் சிம்மத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோம். இங்கே தன்னுடைய கும்பத்தை பார்ப்பார், தன்னுடைய கும்பத்தை சனி பார்த்து அந்த கும்பம் எத்தனாவது பாவகம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த கும்பத்தை முழுமையாக அவர் கெடுப்பார். கும்பத்தோட முதல் அமைப்பே என்ன தெரியுமா, இந்த அமைப்பில் வந்து கும்பத்தோட முதல் அமைப்பே வந்து கும்பத்தின் ஆன்மீகம் தான். இந்த ஆன்மீக எண்ணங்களை முழுக்க கெடுத்து அவனை வந்து ஒரு கடவுள் நம்பிக்கையே இல்லாதவனா பண்ணுவார். ஏன்னா சனி வந்து இங்கே அதிகமான பாபத்துவத்தை சூரிய சந்திர இணைவால் அடைந்து விட்டார். சூரிய சந்திர இணைவு அங்கே அமாவாசை சந்திரன். ஆக இங்கே சனி சூரியனையும் சந்திரனையும் தாயவும் தந்தையும் சிம்மத்தையும் கெடுத்து தாப்பினாரே இருக்க மாட்டார், தாப்பினாரா இருக்க மாட்டார், தாப்பினாரா இருக்க மாட்டார். கும்பத்தை அது என்ன லக்னம் என்பதை பொறுத்து தன்னுடைய பார்வையாலும் தன்னுடைய வீட்டை தானே பார்த்து கடுமையான கெடுபலன்களை செய்வார்.
இத்தனைக்கும் அங்கே குருவின் தொடர்பு இருக்கும்போது அந்த பார்வை சுபத்துவமாக மாறும். அதுதான் ஜோதிடத்தில் உள்ள மகாபிரிய குழப்பம். இங்கே மறுபடியும் வந்து தனுசுல குரு இருக்கிறார், குரு முழு ஒளித்திறனுடன் இருக்கிறார். இவர் இந்த மூணு பேரையும் நாலு பேரையும் பார்த்தா இந்த பாவத்துவம் முழுமையாக இருக்காது. அமாவாசை தோஷமும் அங்கே இருக்காது, சூரியனும் வலப்பெறுவார். அப்படியே வந்து குருவின் பார்வை, பங்கப்படாத குருவின் பார்வை, அவ்வளவு தேஜசான பார்வை, அத்தனை குறைகளையும் ஒளித்தன்மை இல்லாத நிலைகளை குருவின் பார்வை அப்படியே மாற்றும். இப்போ அந்த அமைப்பு அப்படியே பார்த்துருங்க. இப்போ நான் சொன்னதை பாருங்க, ஆவணி அமாவாசை சிம்மம், சிம்மத்தில் சூரியன் சந்திரன் சனி புதன் நான்கு பேர் இருக்கிறாங்க. தனுசில் குரு மூலத்திரிகோண அமைப்பிலிருந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வை, குருவின் ஒன்பதாம் பார்வைக்கும் ஐந்தாம் பார்வைக்கும் மிக வலிமையான ஒரு அமைப்பு உண்டு. அப்போ அந்த ஒன்பதாம் பார்வையும் குருவின் பெருங்கோணாதிபதி, பெருங்கோண ஒரு சுவருடைய பெருங்கோண பார்வை மிகப்பெரிய நல்ல அமைப்புகளை தரும். அவருடைய பார்வை பங்கப்படாமல் அவரே பங்கப்படாமல் இருக்கும் பட்சத்தில், அப்போ இந்த அமைப்பில் இருந்தால் அவர் ஒன்பதாம் பார்வையாக சூரியன் சந்திரன் சனி புதன் இந்த நான்கு பேரையும் பார்க்கும்போது நான்கு பேருமே அங்கே வலிமை அடைகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இங்கே இவர்களுடைய பார்வை சுபத்துவம் பெற்று ஒரு டார்ச் அடிச்சு அவர் ஒளி கொடுத்து விட்டார். நால்வருடைய பார்வையும் எதிரே இருக்கின்ற கும்பத்தை பார்த்து மிகப்பெரிய நல்ல அமைப்பை தரும், அமைப்பை தரும். அந்த லக்னத்திற்கு என்ன பாவகம் என்பதை பொறுத்து. ஆகவே பார்வை பலத்தில் சனியின் பார்வை, பாவத்துவமாக சனி இருக்கின்ற நிலைமையில அவருக்கு சுபர் தொடர்புகளோ சுபர் பார்வைகளோ இல்லாத ஒரு அமைப்புல எந்த நிலையிலும் சனியின் பார்வை சர்வநாசத்தை கொடுக்கும். அவர் வலிமையில இருந்தா வேற இது மாதிரி, அவரே பகை வீட்டில் நீச்சத்தில் இருந்தார்னா கடுமையான கெடுபலன்களை தருவார். ஸ்தானபலம் இழந்திருக்கின்ற சனி, சனி தனிச்சு இருக்கிறார், பகை வீட்டில் இருக்கிறார், கடுமையான கெடுபலன்களை கடுமையான பார்வை அமைப்புகளை தருவார். அதுவே கூடுதல் பாவத்துவம் இல்லையா? பகை வீட்டில் இருப்பதும் பாவத்துவம் தான், பகை வீட்டில் இருக்கிறதும் ஒளி குறைந்த நிலையில் இருக்கிற பாவத்துவம். அப்போ தனித்து இருந்தால் கூட அவருடைய அவர் தன்னுடைய பாவ பார்வையால் பார்க்கும் இடங்களை சர்வநாசம் செய்வார். சனியின் சேர்க்கையும் பார்வையும் பாவத்துவம் உள்ளது. அதே தேய்பிரை சந்திரன் அமாவாசைக்கு முதல் நாள் வந்துட்டாரு, அமாவாசையாகவே இருக்கிறார். கடுமையான அமைப்பு சில ஜாதக அமைப்புகளை நான் விளக்கி இருக்கிறேன். இந்த அமைப்புல அவர் சந்திரனுடைய இணைவு மட்டுமே இணைகின்ற கிரகத்தை பலவீனப்படுத்தும். சந்திரன் இருள் சந்திரன் ஆகிவிட்டார், கூடுதலாக அந்த கிரகத்தை பாவத்துவப்படுத்துகிறார். அவர் போய் அப்படியே மேலே போய் ஒரு இருள் உட்காரப்போகிறது, அதுதான் உண்மை. அதே சந்திரன் சுக்கரனோடு இணைந்திருக்கிறார், குருவோடு இணைந்திருக்கிறார், அந்த இடமே ஜெகஜோதியாக இருக்கும். அந்த பாவகத்தில் இப்போ நான் சொன்ன சூரியன் சனி சந்திரன் புதன் அதில் குரு சேர்ந்துட்டார், சுத்தமாக அனைத்து கிரகங்களுடைய பாவத்தன்மை விலகும். சுக்கரன் சேர்ந்து விட்டார், அனைத்து கிரகங்களின் பாவத்தன்மை பாதி விலகும். குருவால் சுபத்துவப்படுத்த முடிந்த அளவிற்கு முழுமையான ஒரு சுபத்துவ திறன் சுக்கரனுக்கு இல்லை, ஆயினும் அங்கே சுபத்துவம் இருக்கும். அப்போ இந்த அமாவாசை சந்திரன் என்ன லெவலில் இருக்கார்? அஷ்டமி நவமி சந்திரனா அர்த்த சந்திரனாக மாறுவார். அமாவாசை சந்திரன் நெருங்கி இருக்கின்ற அமைப்பை பொறுத்து இந்த சுபத்துவ நிலைகளில் இருக்கின்ற சந்திரனின் பார்வை தாயின் கனிவான பார்வையை போன்று எதிரே பார்க்கப்படுகின்ற கிரகங்களை சுபத்துவப்படுத்தும். நிச்சயமாக பார்வையில் பாவத்துவத்தில் சனிக்கு நிகராக சொல்லப்படக்கூடிய சந்திரன் பார்வையில் சனிக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த பார்வையை ஏன் இப்படி நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த ஆத்ம ஒளி தேவையில்லை, சுப ஒளி பாவ ஒளி அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா சந்திரன் நமக்கு தாய் போன்ற கிரகம், சந்திரனின் ஒளி இல்லை என்றால் உலகில் பூமியில் உயிர்களே இல்லை. சூரிய சந்திரர்களின் ஒளியினால்தான் நம்முடைய பூமியில் மனித உயிர்கள் ஜனித்தன, வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, சனியின் ஒளியால் அல்ல. சனியின் ஒளி, அதுக்கு தான் அந்த பார்வையை கிரக ஒளியாக புரிஞ்சுக்கங்கன்னு அடிக்கடி சொல்கிறேன். பார்வை என்பது வேறு, இணைவு என்பது வேறு. வானில் ஒரு நேர்கோட்டில் சந்திரனும் சனியும் அப்படியே டக்கு 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 டக்குன்னு நேர்கோட்டில் வந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா சந்திரன் 28 நாட்களுக்குள் ஒரு முழு சுற்றை முடித்து விடுகின்ற ஒரு கிரகம். சந்திரன் 28 நாளில் மற்ற 8 கிரகத்தையும் டச் பண்ணிட்டு வந்துடுவார். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு ரவுண்ட் அவர் 28 நாளில் வந்தாகணும். அந்த 28 நாளில் அந்த 360 டிகிரியை பூமியோடு சேர்ந்து அப்படியே பூமி சுழன்று கொண்டு போய் கொண்டே இருக்கும்போது சந்திரன் அப்படியே வந்துகிட்டு இருப்பார். அதிசீக்கிரமாக விரைவாக இயங்குகின்ற நகர்கின்ற கிரகம் சந்திரன். அதனால என்ன பண்ணுவார்? நிச்சயமாக 28 நாட்களுக்குள் ஒரு முழு சுற்றில் தன்னை தவிர்த்து மற்ற 8 கிரகங்களையும் அவர் டச் பண்ணியே தீரணும். ஆக ஒவ்வொரு கிரகத்தின் நேர்கோட்டிலும் அவர் வந்து கொண்டே இருப்பார்.
எல்லா அமைப்புலையும் பார்த்தீங்கன்னா இது பார்வைன்னு வந்துட்டீங்கன்னா நீங்கள் இப்படி தான் யோசனை பண்ணணும். ஒவ்வொரு கிரகத்தின் நேர்கோட்டிலும் அவர் வந்து கொண்டே இருப்பார். ஆகவே அந்த பார்வைக்கு அவருடைய ஒளி தத்துவத்தின்படி மாதாவுடைய பார்வை. சனி வந்து பாவர், அடிமை, வேலைக்காரன், பொறாமை பிடிச்சவன், நயவஞ்சகன். அவனுடைய பார்வைக்கும் நம்மை பெற்ற தாயின் பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே தாயின் பார்வை எந்த நிலையிலும் ஒரு கடுமையான அமைப்புகளை எந்த நிலையிலும் செய்யாது. அமாவாசையாக இருந்தால் அவள் தாய் தூங்கி கொண்டிருக்கிறாள் அர்த்தம். அதாவது கண்ணை மூடிக்கிட்டா இருட்டு குருடாய் போச்சு. தாயின் பார்வை, வயதான தாயின் பார்வை மங்கி விட்டது, அதுதான் அமைப்பு. வயதான தாயின் பார்வை மங்கி விட்டதாகத்தான் எடுத்துக்கொள்ளணும். பார்வை எங்கே இருக்காது, நல்லதையும் செய்யாது கெட்டதையும் செய்யாது, குறிப்பாக கெடுதல்களை செய்யாது. தாயின் பார்வை இல்லை. ஒளி குறையிறது தானே பார்வைன்னு, ஒளியைத்தானே பார்வைன்னு சொல்கிறேன். அப்போ ஒளி குறைந்து கொண்டே போகின்ற நிலைமையில் அங்கே வந்து எங்கே பார்வை இருக்க போகிறது? அந்த பார்வை ஈர்ப்பு விசை தான் அங்கே இருக்கும். இங்கே உச்சம் ஆட்சி தான் பேசும், பார்வை பேசாது. ஆனால் சனியின் அமைப்பு அப்படி இல்லை. சனி வந்து ஒரு விதமான நீல ஒளியை கொண்ட, ஒரு பாபத்துவ நீல ஒளியை கொண்ட, மனிதனுக்கு தேவையில்லாத பாபத்துவ நீல ஒளியை கொண்ட ஒரு கிரகம். ஆக அந்த அமைப்பில் அது பிரதிபலிக்கின்ற அமைப்பு சூரியனின் ஒளியை பிரதிபலிக்கும் போது வேறு விதமாக பாவத்தன்மையுடன் தான் பிரதிபலிக்கிறது. ஆகவே அது சுபத்தன்மை இல்லாத பட்சத்தில் அதனுடைய பார்வை கிடையாது. ஆகவே கேட்டது, அமாவாசை சந்திரனின் பார்வைக்கு பார்வை பலம் உள்ளதா? இல்லை. ஆயினும் அது சுபத்துவமாக குருவின் பார்வை சுக்கரனுடைய இணைவில் இருக்கும்போது பார்க்கும், அந்த பார்வைக்கு பலம் இருக்கிறது. அது குரு சுக்கரனுடைய சுபத்துவ தன்மையை பொறுத்தது. வலுத்த குரு பார்க்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி வலுத்த குரு பார்க்கிறார்னா அந்த அமாவாசை சந்திரனுடைய தோஷம் முற்றிலுமாக நீங்கி அர்த்த சந்திரன் அளவிற்கு வந்து விடுவார். அஷ்டமி நவமி திதியில் இருக்கின்ற வளர்புரை சந்திரன் அளவிற்கு வந்து விடுவார். அப்போது அந்த சந்திரனின் பார்வை நல்ல பலனை செய்யும், பார்வை கண்டிப்பாக இருக்கும். அதே நேரத்தில் சனியோடு சேர்ந்தாலும் அவருடைய பார்வை கெடுக்காது. சனியின் பார்வைக்கும் அமாவாசை சந்திரனைக்கும் பார்வைக்கும் என்ன வேறுபாடு சொல்லிட்டேன். அப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா மறுபடியும் கமெண்ட் கொடுங்க. வேறு விதமான ஒரு இன்னும் பெரிய விளக்கம் புரியாத பட்சத்தில் வேறு சில விளக்கங்களை கண்டிப்பாக சொல்லலாம். அடுத்து, உச்சம் அல்லது ஆட்சி பெற்ற சூரியன், உச்சம் அல்லது ஆட்சி பெற்ற சூரியன் ராகுவுடன் 8 டிகிரிக்குள் இருந்தால் தன் பலத்தை முழுவதும் இழப்பாரா? நிச்சயமாக இழப்பார். ஒளி இருளை, இருளை ஒளியை நெருங்கும், இருள் ஒளியை சாப்பிடும், விழுங்கும். 8 டிகிரிக்குள்ள அவர் வந்துட்டார்னா உச்சமாக இருந்தாலும் அப்படியே என்ன ஒளியை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க போகிறார். உச்சமாக இருக்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு, 3 டிகிரிக்குள்ள போகும். இப்போ நீச்சமாக இருக்கின்ற சூரியன் 8 டிகிரிக்குள்ள முழுவதுமாக இழப்பார், 8வது டிகிரியிலே இழப்பார். 12வது டிகிரி வரும்போதே நீச்சமாக இருக்கின்ற சூரியன் ஏற்கனவே பூமிக்கு சூரியனின் ஒளி கிடைக்க தாமதித்து கொண்டிருக்கிறது அல்லது இழந்து கொண்டிருக்கின்றார். ஒளி டல் ஆகிட்டு வருது. அந்த நிலையில 12 டிகிரிக்குள்ள ராகு போயிட்டார்னு வைங்க, நிச்சயமாக அப்படியே கிரகணம் வந்து அதிகமாக வரும். இப்போ இதை கிரகணம்ன்றதை இது வந்து நீங்கள் கிரகணம்னு தானே பார்க்கணும். கிரகணத்தன்று என்ன நடக்குது? சூரிய ஒளி சுத்தமாக வரலையே, 8 டிகிரிக்குள்ள இதாகுது. அப்போ எதிரில் வந்து சந்திரனும் கேதுவும் சேர்ந்துட்டாங்க. அன்றைக்கு வந்து என்ன ஆகுது, பௌர்ணமி அன்றைக்கு, அன்றைக்கு சந்திர கிரகணம். அன்றைக்கு அங்கேயே சந்திரனும் கேதுவும், சந்திரனும் சூரிய சந்திர ராகு சேர்ந்துருதுன்னு வச்சுக்கோம். அன்றைக்கு சூரிய கிரகணம். அப்போ அன்றைக்கு சூரிய கிரகணம் வானில் நம்ம வானத்திலேயே நம்ம பார்க்குறோமே, சில நிமிடங்களுக்காவது 6 நிமிஷம் 7 நிமிஷத்துலேருந்து சூரியனை முழுவதுமாக உலகின் ஏதோ ஒரு பகுதியில் ராகு மறைத்தே தானே தீர்கிறார். ஆக அந்த மேல் முழுக்க மறைக்கிறார் இல்லையா. அதனால் 8 டிகிரிக்குள் சூரியனை நெருங்கும் ராகு அவர் ஆட்சியாக இருந்தாலும் உச்சமாக இருந்தாலும் 8 டிகிரி உள்ளே போக நிச்சயமாக அவருடைய வலு வந்து கண்டிப்பாக குறையத்தான் செய்யும். அதில் வந்து எந்த விதமான மாற்றங்களையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்ல முடியாது, சரியா? அடுத்து மிக முக்கியமான கேள்வி, தனஞ்சய ராஜன், சூட்சும வலு பாவ கிரகங்களான சனி செவ்வாய்க்கு மட்டும்தான் பார்க்க வேண்டும் என்று கூறினீர்கள். சூரியனும் அரைப்பாவர் மீதி சுபர்தானே, அரைப்பாவர் தானே, அரைப்பாவர் தான். முக்கால் பாவரான செவ்வாய்க்கு சூட்சுமவள் இருக்கும்போது அரைப்பாவரான சூரியனுக்கு ஏன் இல்லை? நீங்கள் தானே சூட்சுமவள் சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும். கரெக்டான கேள்வி தான் தனஞ்சயராஜன். இதை நான் அங்கங்கே வந்து ஒரு ஜாடமடையாக சில விஷயங்களை இதை சொல்லியிருக்கிறேன், நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறேன், அதை நீங்கள் புரிஞ்சுக்கல. இதை இந்த கண்டென்ட்டை இப்போ பேசிடுவோம். கேது சேர்ந்தால் தான் சூட்சுமவுள்னு சொல்கிறேன். சேதுக்கு பாவக்கிரகங்களோடு கேது சேர்ந்தால் தான் சூட்சுமவுள். அதனால தான் சனிக்கும் செவ்வாய்க்கும் கேது சூட்சுமவுள் அடைந்து ஏற்கனவே பாவக்கிரகங்களான அவைகள்
கேதுவோடு சேர்ந்திருக்கும் போது அந்த சூட்சும வலையை பற்றி நன்மைகள் செய்கின்றன. இந்த தியரியை வந்து நீங்க எங்கேயுமே உடச்சிக்க முடியாது. நான் சொல்ற எத்தனை பெரிய ஜாதகத்தை கொண்டு வந்து நீங்க காட்டினீங்கனாலும் இந்த நான் சொல்லுகின்ற அந்த சனி செவ்வாய் கேது சேர்க்கையில் இருக்கின்ற சூட்சும வலையுடைய தத்துவம் அந்த சனி தசையிலையும் செவ்வாய் தசையிலையும் கேது தசையிலையும் மிகப்பெரிய அமைப்புல, குறிப்பாக சனி செவ்வாய் தசையில, கேது தசையில ரெண்டாவது அதெல்லாம் கிடையாது. 100% நான் சொல்லுகின்ற அந்த சூட்சும வலத்தை ஏறி பக்கவா இருக்கும். நான் எத்தனை கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் இதை பத்தி எத்தனையோ ஜாதகங்களை ஆய்வு செய்து பார்த்துட்டு தான் மிக தெளிவாக இந்த சூட்சும வல கோட்பாட்டை சொல்லியிருக்கிறேன். அதே நேரத்துல நீங்கள் கேட்கின்ற கேள்வி, அவரும் அரைப்பாவர்தான், ஆனால் கேதுவோடு என்றைக்கு சூரியன் இணைகிறாரோ அங்கே கிரகணம் ஏற்படுகிறது. அடுத்து ஒவ்வொரு தத்துவமும் ஒவ்வொரு விதமான கிரகங்களுக்கு மட்டும்தான், அதாவது சூட்சும வலு என்பது பஞ்சபூத கிரகங்களுக்கு மட்டுமே. இங்கே சூரியனும் சந்திரனும் ஒளி கிரகங்கள், ஒளி கிரகங்களோடு ராகு கேதுக்கள் சேருவது சூட்சும வலுவை தராது. நேரடியான தான் அப்படியே போட்டு தாட் போட்டு ரெண்டு பேரையும் போட்டு அடிச்சு சாவடிச்சு ரெண்டு குத்து குத்துறவங்க தான் ராகு கேதுக்கள். ஆகவே அரை சுவராக அவர் இருக்கின்ற நிலையில அரை பாவராக அவர் இருந்தாலும் சூரியன் கேதுவோடு சேருவது நிச்சயமாக அவருக்கு வந்து சூட்சும வலு தன்மையை கொடுக்காது. சூரியனுக்கு நீங்க சூட்சும வலு தன்மையை கொண்டே வந்துடக்கூடாது. அதே நேரத்தில் இன்னொரு நிலையில நான் சொல்றேன், இன்னொன்னு வக்கரத்தையும் சூட்சும வலுன்னு சொல்றேன். சூரியனுக்கு வக்கரம் இல்லையே, சூரியனுக்கு வக்கரம் இல்லை. திக்பலத்தையும் சொல்லுகிறேன், சூரியனுடைய திக்பலம் பாதி விதமாகத்தான் வேலை செய்யும். லக்னத்திற்கு ஏற்றார் போல அவருடைய அரைச்சுவர் அரைத்தனா அரைப்பாவர் தன்மைக்கு ஏற்றார் போல. சூரியன்றது யாருங்க, நம்ம தாங்க. சூரியன் என்பது ஜோதிடத்துல பூமியைத்தான் குறிக்கிறது. அவர் ஏன் அரைச்சுவர், ஏன் அரைப்பாவர், பாதி 12 மணி நேரம் பகல்ல 12 மணி நேரம் ராத்திரி, அதுதான் அரைச்சுவர் அரைப்பாவர். சூரியன் என்பது பூமியைத்தான் குறிக்கிறது ஜோதிடத்துல. வேத ஜோதிடத்துல நம்முடைய பூமியைத்தான் நம்ம பேர் மாத்தி சூரியன் வச்சுக்கிறோம். பூமிக்கு கிடைக்கும் சூரிய ஒளியை குறிக்கிறது. ஏன் அரைச்சுவர், ஏன் அரைப்பாவர், சூரியன் ஏன் அரைப்பாவர், சூரியன் ஏன் இது அந்த தத்துவத்தை வந்து ஜோதிடம் தேவரகசியம் கட்டுரைகளில் எழுதியிருக்கிறேன் பாருங்க, கட்டுரைகளை படிங்க. ஏன் அவர் அரைப்பாவர், ஏன் அவர் அரைச்சுவர் என்பதை கூட வெளியே தெளிவாக எழுதியிருக்கிறேன். அதாவது இதெல்லாம் மூல நூல்களில் கூட கிடையாது. பாதி இரவும் பாதி பகலுமாக பூமி இருக்கிறதுனாலையும் 12 மணி நேரம் சூரிய ஒளியை வாங்கி 12 மணி நேரம் சரியாக பாதி நேரம் சூரிய ஒளியை வாங்கி சரியாக பாதி நேரம் சூரிய ஒளியை இழந்திருக்கிறதுனால தான் இங்கே சூரியன் அரைப்பாவர் அரை சுவராக குறிப்பிடப்படுகிறார். அவருடைய ஒளி நமக்கு பாதி நேரம் கிடைக்கிறதுனால தான். பூமியின் பகல் இரவைத்தான் சூரியனின் அரைப்பாவர் அரைச்சுவர் தன்மை குறிக்கிறது, அதுதான் உண்மை. சில எல்லா இடங்கள்லையும் அப்படியே சூரியனை தூக்கி பூமியின் போட்டுக்கிட்டா சரியாக வரும். ஆகவே இந்த அமைப்பின்படி ஏன் அந்த பாதி சுவர் பாதி அமைப்பின் வந்துட்டீங்க இல்லையா, கேது தான் சூட்சும வலுவின் நாயகன். சூட்சும வலிவின் நாயகன் கேது சூரியனோடு சேருகின்ற நிலையில அவர் கிரகண தோஷத்தை அடைவார். பாதிச்சுவராக இருக்கின்ற அவர் வந்து கிரகண தோஷத்தை அடைவார், அங்கே சூட்சும வலு அடிபட்டு போயிடும். அதனால எந்த காரணத்தை கொண்டும் சூரிய சந்திரர்களுக்கு பாவர்களாகவே தேய்பிரை சந்திரனாகவே இருந்தாலும் ஒளி கிரகங்களுக்கு கேதுவால் சூட்சும வலு கிடையாது. அடுத்து ரெண்டாவது என்ன, இப்போ சொன்ன மாதிரி அவர் பாதிச்சுவர் திக்பலம், அவருக்கு வக்கரம் கிடையாது. சூரிய சந்திரர்கள் ரெண்டு பேருக்குமே வக்கரம் கிடையாது. ஆகவே அந்த வக்கர நிலையிலும் சூட்சும வலு தேறி அவங்களுக்கு ஒத்து வராது. ஒளி கிரகங்களுக்கு வேறு விதமான தன்மைகள். அந்த திக்பல அமைப்பு கூட நான் சூரியனுக்கு திக்பல அமைப்பை வெகு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அந்த திக்பல அமைப்பில் வரும்போது பாவக்கிரகங்களுக்கே உரிய திக்பல அமைப்பில் வரும்போது அங்கே சூரியனை நான் சேர்த்துக்கொள்வேன். அப்போ அந்த இடத்துல நான் வந்து என்ன சொல்கிறேன், சூரியன் எப்படி அரைச்சுவர் அரைப்பாவரோ அதே போலவே இந்த சூட்சும வலு தேறியும் பாதிதான் அவருக்கு செல்லுபடியாகும். இந்த சூட்சும வலு கோட்பாடு அவருக்கு பாதிதான் செல்லுபடியாகும். அந்த பாதிதான் செல்லுபடியாகும் அப்படிங்கிறது எப்படி செல்லுபடியாகும், திக்பல அமைப்பு அவை வந்து அவருக்கு சூரியன் திக்பல அமைப்பில் இருக்கிறது ஒரு மிகச்சிறந்த நல்ல அமைப்பு. அவர் எந்த இடத்துல இருந்தாலும் நீச்சமாக இருந்தால் நல்லது, 10ஆம் இடத்தில் திக்பலமாக இருக்கிறது மிக நல்லது. ஆக அந்த சூட்சுமவலு தேறி அங்கே வந்துருச்சு இல்லையா, இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. நீங்க என்ன கேட்டீங்க, ஆக செவ்வாய்க்கு சூட்சுமவலு இருக்கும் சூரியனுக்கு இருக்கிறது ஏன் இல்லைன்னு கேட்டீங்க, இதுதான் அந்த அமைப்பு. ஆகவே தனஞ்சயன் இன்றைக்கு மிக மிக நல்ல கேள்வியை கேட்டீங்க. சூரியன் சந்திரன் ஒளி கிரகங்களுக்கு பாபகிரக சூட்சுமவலு தேரியை ஒத்து வராது. ஏனென்றால் அவர்கள் நிரந்தரமான இவர்கள் கிடையாது. ஏன்னா அவர்கள் பாபராக இருந்தாலும் அவர்களுடைய ஒளி கிரகங்கள்ன்றதுனால அவங்க தான் மூல கிரகங்கள். ஜோதிடத்திற்கே தாய் தந்தை, ஜோதிடம் அத்தனையும் அமைப்பிட்டு அமைப்புக்கான காரணம்ன்றதுனால சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிடையாது. அது அந்த மாதிரி தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் திக்பலம் அவர்களுக்கு உண்டு, சந்திரனுக்கும் உண்டு, இதுக்கு உண்டு திக்பலம். திக்பலத்தை தானே நான் சூட்சுமவலுடைய மிகப்பெரிய அமைப்பாக சொல்றேன். தேய்பிரை சந்திரனாக இருந்து அவர் திக்பல் அமைப்பில் இருக்கும்போது மிகப்பெரிய இதை கொடுப்பார். அதே மாதிரி ராகு கேதுகளில் ஒரு சூட்சுமம் சொல்லியிருக்கேன் பாருங்க,
மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து இடங்களில் இருக்கின்ற ராகு ஏன் இதை செய்வார் அப்படின்ற ஆர்டிக்கலை போய் படிச்சு பாருங்க. அதில் வந்து அந்த கடகச்சந்திரன் எப்போது பாபச்சந்திரனாக இருக்கும்போது அவர்களுக்கு அவரால் ஏற்படுகின்ற ராகுவின் உயர்நிலை அதை பற்றி எழுதியிருக்கிறேன். ஆகவே தேய்பிரை சந்திரனாக இருந்து நான்காம் வீட்டில் இருக்கின்ற சந்திரனுக்கு திக்பல அமைப்பு, அந்த திக்பல அமைப்பு சூட்சும உழவை தரும். அது தேய்பிரை சந்திரனுடைய அதிக அமைப்பில் அவர் வரணும் அந்த திக்பலத்தை தவிர. ஏன்னா இதுலையும் பாருங்க, அஷ்டமி நவமி தேதியில் இருக்கிறவர் அர்த்த சந்திரனாக இருப்பார். அஷ்டமி நவமின்னு வந்துட்டாலே அவர் சூரியனுக்கு சந்திரனும் கேந்திரங்களில் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருப்பாங்க. நாலு சூரியனை விட்டு நான்கு இடங்கள் தள்ளி சூரியனுக்கு நான்காவது கேந்திரத்தில் இவர் இருந்தார், சந்திரன் இருந்தால் வளர்புரை சந்திரனாக இருப்பார். சூரியனுக்கு பத்தாம் இடத்துல, அதாவது அப்படியே பின் நான்காவது இடத்துல இருந்தார்னா தேய்பிரை அஷ்டமி நவமியாக இருக்கும். ஆக இந்த அமைப்புகள் அர்த்த சந்திர அமைப்புகள். அன்றைக்கு சந்திரன் பாதி வடிவில் இருப்பார், அர்த்த சந்திரன் பாதி சுவர் மீதி அசுவர். தேய்பிரை சந்திரனில் 50% 90-90 degree அமைப்புகள் அப்போ தான் அதில் தான் வந்து அமைது. ஆகவே ஒளிக்கிரகங்களுக்கு நிச்சயமாக கேதுவின் சூட்சமவள தத்துவம் கிடையவே கிடையாது. முக்கால் முழு பாவர்களாகிய சனி செவ்வாய்க்கு மட்டுமே கேது சேருவது அமைப்பு. ஒளிக்கிரகங்களுக்கு திக்பல அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அந்த திக்பல அமைப்பு சூரியனுக்கு 10-4 அமைப்பு உண்டு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. மீதி அடுத்த வீடியோவில் மற்றதை பார்க்கலாம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வாழ்த்துக்கள்.